ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். இன்னைக்கு டே 5. சரி, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குக்கு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு அப்படியே டயர்டாகிச்சு வந்து உட்காந்துட்டேன். சரி, அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். என்னென்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பட்டர் காஃபி தான் எடுக்க போகிறேன். பட்டர் காஃபியும் 2 எக்கு பாயில் பண்ணிக்கலான்னு இருக்கேன். போதும், அது சும்மா சீசன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஆஃப்டர்நூன் வந்து காய் வாங்கி, ஏதாவது காலிஃப்ளவர் வாங்கி ஏதாவது பண்ணி சாப்பிடலாம். நிறைய அந்த மசாலாஸ்லாம் இருக்குது, தயிர் போட்டு சாப்பிட்ற மசாலாஸ்லாம். சரி, அது ட்ரை பண்ணலாம். ஈவினிங் வந்து நைட்டு வந்து டின்னருக்கு சிக்கன் செய்யலான்னு இருக்கேன். வாங்க, என்னோடய ரெசிபிஸ்லாம் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணி தான் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா கூட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடது ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சரி, அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். சரி, ஒரு வீடியோ போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். தேங்க்யூ. காலையில் அப்படியே வாக்கிங் போயிட்டு நான் காலையிலே பண்ணியிருக்கணும். சரி, ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோமா, அப்படியே பொறுமையாக வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம கோக்கனட் ஆயில் எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ என்னென்னா, செக்கு கோக்கனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது பேலியோ டயட்டில் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். ரெண்டாவது, பேலியோ டயட்டில் இருக்கவங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக, இப்போ நீங்கள் நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நெய் உருக்கி 2-4 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் குடிங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே, இல்லை தேங்காய் எண்ணெய் குடிங்க, அந்த மாதிரிலாம் பல சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஆயில் புல்லிங் முடிச்சுட்டு வந்தேன். ஆயில் புல்லிங்கன்றது ஒன்றுமே இல்லைங்க. என்னென்னா, நல்லெண்ணெயில் 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா காகுல் பண்ண, நல்லா வந்து கொப்பளிக்கணும். ஃபுல்லாக கொப்பளித்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த பல்லு சைடு இந்த பக்கம் மேலே கிளி இருக்கலாம், அவ்வளோ நல்லது. கம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிளட் வீக் ஆகுது, இல்லை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா வேறு லெவல், அது நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நம்மளுக்கு வயிற்றில் இருக்க புண்ணு, குடலில் இருக்க புண்ணு, இதெல்லாமே ஆற்றும். அது ரொம்ப நல்ல பெனிஃபிட் ஆயில் புல்லிங். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அதை தான் பண்ணுவேன். அது பண்ணி முடிச்சுட்டு தான் நான் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு, சரி நம்ம இதை குடிக்கலாம், ஏன்னா அது முடிச்சு கொஞ்ச நேரம் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி, அதனால தான் இப்போ எடுத்துக்கிறேன். வாங்க குடிக்கலாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு உட்காருவேன். அதுக்கப்புறம் போயிட்டு, இப்போது என் பிள்ளை இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறான், அவனுக்கு போயிட்டு பூரி சொல்லணும். ரெடி பண்ணிவிட்டு என்னோடய டிஃபனையும் நான் செய்கிறதையும் காட்டுறேன். வாங்க வாங்க. இப்போ பால் வச்சுருக்கேன், பட்டர் காஃபி போடலான்னு. மார்னிங் இப்போதைக்கு அதுதான் சாப்பிட போகிறேன். ப்ளஸ் 2 பாயில் எக்ஸாக போட போகிறேன். பட்டர் போடுறேன், பால் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நான் சொன்னது போல் இந்த கிளாஸில் தான் நான் குடிப்பேன் காஃபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், பட்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டர் காஃபி குடிச்சிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு 1/2 hour நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. காஃபி குடித்த உடனே முட்டையே சாப்பிட்றாதீங்க. பட்டர் காஃபி குடிச்சு முடிச்சு ஒரு 1/2 hour அப்புறம் 2 பாயில் எக் சாப்பிடுவேன் நான். நம்ம இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். ஸ்பினாச் வாங்கி வச்சுருக்கேன், பசலைக்கீரை, அப்புறம் பாயில்டு காலிஃப்ளவர்ஸு, கார்லிக்கு, கோக்னட்டு, அதுக்கப்புறமா ஷேலட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேனில் கொஞ்சம் கோக்னட் ஆயில் ஊற்றிட்டு, கோக்னட் ஆயிலோடு சேர்த்து இப்போது நம்ம க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா கறி லீவ்ஸு, கார்லிக் ஆட் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து ஷேலட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணணும். டர்மரிக் ஆட் பண்ண உடனே ஸ்பினாச் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி லிட் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 5 to 10 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற
காலிஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த கீரையோடு பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் எல்லாம் நல்லா உள்ளே கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கிரேட்டட் கோக்கனட்ஸ் ஆட் பண்ணுறோம். கோக்கனட்டோடு நான் ஜீரா போட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன். அதுதான் ஆக்சுவலி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிகாஸ் நம்ம வந்து இது கோக்கனட் ஆயிலும் போட்டு செய்கிறோம். நல்ல கேரளா டிஷ் போல் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஜீரா போட்டு அரைங்க. இதுதான் என்னோடய லன்ச் ரெசிபி. வாங்க சாப்பிடலாம். நம்ம இப்போ டின்னர் பார்க்கலாம். சிக்கன் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். சிக்கனுக்கு அப்புறமா எல்லா ஸ்பைசஸும், காஷ்மீரி சில்லி, டர்மரிக், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் எடுத்திருக்கேன். பட்டர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன், அப்புறம் ஆனியனை கிரைண்ட் பண்ணியிருக்கேன், கர்ட் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு பேனில் இப்போது பட்டரை போடுறோம். பட்டர் போட்டு முடித்த உடனே கொஞ்சம் நல்லா அது உருகிட்டதுக்கப்புறமா இப்போ ஆனியன் பேஸ்ட் போடுறோம். ஆனியன் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிட்டதுக்கப்புறம் நல்லா இது கொஞ்சம் லேட்டான ப்ராசஸ், பட் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வதக்கிட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி போடுறோம். டொமேட்டோ பியூரி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் வறுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைச்சி செய்கிறதுனால இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பச்சை வாசனை போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இதோட டைம் கண்டிப்பாக எடுக்கும். பரவாயில்ல, பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் க்ரீன் சில்லி ஒன்றே ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும், காஷ்மீரி சில்லி, நார்மல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கர்டு எடுத்து வச்சுருக்க கர்டையும் போடுறோம். வீட்டில் செய்த கர்டு தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் நல்லா சூப்பராக வரும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி பச்சை வாசனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மசாலா போட்டு எடுத்தோன்னு தண்ணி ஊற்றாதீங்க. மசாலா வாசனை போயிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அதையும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா சிக்கன் போடுங்க. சிக்கன் வந்து நம்ம பச்சை மசாலாலேயே போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஒன்று ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் விட்டோம்னா நல்லா மசாலா சூப்பராக ஆகிட்ட பிறகு நம்ம சிக்கனை லேட்டாக போட்டோம்னா வித்தின் 7 மினிட்ஸில் நம்ம சிக்கன் எடுத்துட்டோன்னா செம்மையாக வெந்துடும். நீங்கள் சிக்கனை ரொம்ப நேரம் வைக்கவே வேண்டாம். ஸோ உங்கள் மசாலாஸ்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு சிக்கனை போடுங்க. வித்தின் 7 மினிட்ஸில் எடுத்துருங்க. லிட் போட்டு மூடிட்டு செம்மையாக வெந்திருக்கும், செம்ம சாஃப்டாக வெந்திருக்கும். லாஸ்ட்டாக கொரியண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. இதுதான் என்னோடய டின்னர் ரெசிபி.